ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கவிஸ் குடில். இன்றைக்கி கவிஸ் குடிலில் ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வ்ளாகில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வருஷம் வருஷம் சம்மர் டைமில், இந்த மாம்பழம் சீசன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு ஒரு தோட்டத்துக்கு போவோம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க தோட்டம், அந்த தோட்டத்துக்குள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ரூட்ஸு வெஜிடபிளாக வச்சுருப்பாங்க. எதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மருந்து அடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு நாம்ளே வந்துட்டு நம்மளுக்கு எந்த காய் வேணும், எந்த பழம் வேணும், நாம்ளே உள்ளே போயிட்டு அந்த மரத்தில் செடியில் பிச்சுக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வெயிட் இருக்குது, என்னென்ன பழம், என்னென்ன எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு பார்த்து அந்த வெயிட்டுக்கு தகுந்த அளவு நம்ம வந்து அமௌண்ட் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து அந்த தோட்டத்துக்கு நாங்கள் போகிறோம். என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தோம், என்னென்னலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. கொஞ்சம் இந்த தோட்டத்தில் மரத்தடியெலாம் வந்து செடிக்கிட்டெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கலாம் அப்படின்ட்டு மாஸ்க் வந்து கழட்டியாச்சு. மித்தபடி வந்து வெளியே போகிறதும் இல்லை, மாஸ்க் வந்து கழட்டுறதும் இல்லை. ஃப்ரூட்ஸ் எல்லாம் இங்கே வாங்கணும் பார்த்தீங்கன்னா, கடையில் வாங்குகிற ரேட்டை விட இங்கே வந்து கம்மியாக இருக்கும். இந்த மரம் பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள் வர மரம். அந்த பழம் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா ரெட்டாக நிறைய மரம் ஃபுல்லாக நிறைய இருந்துச்சு, கீழேயும் நிறைய விழுந்துட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம அதான் பிக்க போகிறோம். பிக்க முடியுமா? குயில் பார்த்தீங்கன்னா கத்திட்டே இருந்துச்சு, நல்லா அழகாக இருந்துச்சு குயில் கத்துற சவுண்டு. அந்த குயில் கத்துறதுலேயே வந்துட்டு நாங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டே வந்து பழம்லாம் பிச்சோம். இந்த அக்ஷின்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலராக இருக்கணும், நல்லா பழுத்து இருக்கணும் அப்படின்னு ஒன் டைம் தான் சொன்னோம், அந்த மாதிரி தான் பிக்கணும் அப்படின்ட்டு. அவனுக்கே கீழே எட்டுற மாதிரி இருக்கிற ஹைட்டில் இருக்கிற பழம்லாம், நல்லா டார்க்காக ரெட்டாக இருக்கிற பழம்லாம் அவனே வந்துட்டு நல்லா பொறுமையாக தேடி பிச்சான். இதுதான் பார்த்தீங்கன்னா அத்தி பழம் மரம். நிறைய காய் தான் இருந்துச்சு, பழம் வந்துட்டு அவ்வளோக்கா இல்லவே இல்லை, நிறைய காய் தான் இருந்துச்சு. அத்தி பழம் மரமே பார்த்தீங்கன்னா மூணு மரம் இருந்துச்சு. நான் ஒவ்வொரு மரத்துலேயும் பார்த்தேன், ஒரு பழமாச்சும் அத்தி பழம் கிடைக்குமா, ஏன்னா மருந்து போடாத பழம் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு ஒரு பழமாச்சும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஒரு பழம் கூட சிக்கலை, எல்லாமே காயாக தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இது ஒரு வெரைட்டியான கொய்யாக்காய், ஹைப்ரிட்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு வந்துட்டு நார்மலான மரம் தான் இது. நாங்கள் இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா எதுவுமே ஹைப்ரிட்டே விற்க மாட்டாங்க. கொய்யாக்காயில் இது ஒரு வெரைட்டி, குட்டி குட்டியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்காய். இன்றைக்கி வந்து தக்ஷின் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தான், அதனுடைய நேம்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டான். என்ன கற்றுது? கோழி கற்றுதா? இந்த மரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் எப்போ வந்தாலுமே இந்த மரத்துக்கு நான் வராமல் போகவே மாட்டேன். என்னுடைய ஃபேவரெட்னு சொல்லலாம். இந்த மரத்தில் வந்து ஒரு பூ பூக்கும், மனோரஞ்சது பூ. நான் வந்து நிறைய பூ எப்போயுமே வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 பூனாலும் இருக்கும். நான் போயிட்டு எப்பயுமே ஒரு பூனாலும் பிடிச்சிட்டு வராமல் வரவே மாட்டேன். அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த பூ. கிழக்காய் மரம் தக்ஷின் வந்துட்டு கிழக்காய் பிக்கிறேன் பிச்சுட்டு இருந்தான். பழம்லாம் மோஸ்ட்லி மேலே தான் இருந்துச்சு, கீழெல்லாம் பழம்லாம் பிச்சுட்டு இருந்தாங்க, பிச்சு முடிச்சுட்டாங்க. பழமே எதுவுமே இல்லை, காய் தான் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு அவனுக்கு இந்த பழம் வந்துட்டு கொஞ்சம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகியும் இருந்துச்சு, க்ரீனாகவும் இருந்துச்சுனால அவனுக்கு எது பழம் எது காயின்னு தெரியல. இருந்தாலும் அவன் பிச்சான். குட்டி குட்டியாவா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செரி வெரைட்டி தான் சொன்னாங்க, பேர் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பார்க்க வந்து குட்டி குட்டி ஆப்பிள் மாதிரியே இருந்துச்சுனால அது ஆக்சுவலி வந்து குட்டி ஆப்பிள் குட்டி ஆப்பிள்னு சொல்லிட்டு இருந்தான். மேலே இருக்குதா? இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குண்டு மல்லியிலே அந்த அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்களே, அந்த பெட்டல்ஸ்லாம் அதிக அதிகமாக இருக்கும்ல, அந்த குண்டு மல்லி பூ. இது தக்ஷினும் என்னோடய அம்மாவும் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி கொய்யாக்கான் காமிச்செல்லாம் அதை தான் பிச்சிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வெரைட்டியான நெல்லிக்காய் தான். இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா புளிப்பாகவே இருக்கும். நம்ம நார்மலாக சாப்பிட்ற அந்த குட்டி குட்டி நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே வந்துட்டு இது கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அடுத்ததான் நான் வீட்டுக்கு போயிட்டு நான் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி கொய்யாக்கான்னு சொன்ன இல்லைங்களா, அதுதான் இது.
அந்த குட்டி குட்டியாக ஆப்பிள்னு சொல்லிட்டனால அந்த அக்ஷன் அந்த செரி வெரைட்டி அதுதான் இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்போ சாப்பிட்றதுக்காக பிச்சது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கிடையாது, சும்மா சாப்பிட்றதுக்காக பிச்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்ஷன் பிச்சை ரெண்டு கிழக்காய். இது கண்டிப்பாக சாப்பிட முடியாது, ஆனால் இது அக்ஷன் பிச்சது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டியான மாம்பழம் வாங்கினோம். ஒரு ஒரு வெரைட்டி வந்து 2 kg, இன்னொரு வெரைட்டி 2 kgங்கிற ரேஞ்சில் வந்து ரெண்டு வெரைட்டியான மாம்பழம் வாங்கினோம். எதுவுமே வந்து பழுக்க போடாதது, டைரெக்டாக வந்து மரத்துலேருந்தே பிச்சது அந்த மாதிரி பழம். அடுத்ததாக வந்து சப்போட்டா பழம் வாங்கினோம். இது வந்து நம்ம டைரெக்டாக மரத்துலேருந்தே பிச்சோம் இல்லைங்களா, அந்த வாட்டர் ஆப்பிள் அது. இவ்வளோ தாங்க வாங்கியிருந்தோம் இன்றைக்கி இந்த தோட்டத்துக்கு போனதில். நாங்கள் வந்துட்டு இவ்வளோ தான் நான் வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது வந்து நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா மாம்பழமே இன்னும் வெரைட்டியான மாம்பழம்லாம் போயிட்டு வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன். இந்த பழம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கல் வச்சு பழுக்கிற பழம், அந்த புல்லுக்குள்ளெல்லாம் வச்சு அப்படிலாம் வந்து மருந்தடிக்கிற பழம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, டைரெக்டாக மரத்துலேருந்து எடுத்து வச்சு பிக்கிற பழம். அதனால தான் வந்து நாங்கள் ஸ்பெஷலாக வந்து அங்கே போயிட்டு நாங்கள் வாங்குவோம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அடுத்ததாக வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.